ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 6 மோஸ்ட் அவைட்டட் அப்கமிங் பைக்ஸ் இன் இந்தியா. அப்கமிங்கில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற பைக்ஸில் நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாப் 6 பைக்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த 6 பைக்கும் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த 6 பைக்ஸை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லேயே எந்த பைக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அந்த மோஸ்ட் அவைட்டட் அப்கமிங் பைக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS125. ஆப்ரிலியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லெஜண்ட் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் RS125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் அண்டர் 150,000 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. RS125 ஆப்ரிலியாவோடது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது KTMோட டியூக் 125 அண்ட் கவாசக்கி அப்கமிங் லான்ச் பண்ண போகிற Z125க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிள் எல்லாமே இந்தியாவில் இந்த 125cc மோட்டார் சைக்கிளை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா 125cc-ல நிறைய பேர் விரும்புகிறாங்க அண்ட் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டெய்லி கம்யூட்டர் பைக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால RS125-ஓட மைலேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 km/L கொடுக்கும். சேம் டைம் உங்களுக்கு 115 or 120 km/h மேலே டாப் ஸ்பீட் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கும். ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு இருக்கு. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் கொடுக்க போகிறாங்க, மற்றபடி பெரிய ஃபியூச்சர்ஸ் எதுவும் இருக்காது. டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட அந்த டியூவல் ப்ரொஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ஸ் இருக்கக்கூடிய அதே டிசைன் அண்ட் ஸ்டெப் அப் ஸ்லிட் சீட் தான் கொடுக்க போகிறாங்க. பில்டு குவாலிட்டி தரமாக இருக்கும் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அண்ட் ரைடிங் எர்கனாமிக்ஸ் ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் அப்படின்னாலுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 150,000 அண்டரில் உங்களுக்கு இந்த ஆப்ரிலியா RS125 அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 400 4WD. ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 200 4WD வந்து பை ஃபங்க்ஷனல் அதாவது எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400cc எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து KTMோட 390 அட்வென்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரைவலாக இருக்கும் அண்ட் BMWவோட G310GS-க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைவல் அண்ட் Yezdi-யோட அட்வென்ச்சர் மோடா சைக்கிள் இது எல்லாத்துக்கும் ரைவலாக இருக்கணுங்கிறதுக்காக ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸில் 400cc 4WD பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் 2,00,000 இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வென்ச்சர் டூரர் மோடா சைக்கிள் ஹீரோ கிட்டேருந்து வருதுன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அதே சமயம் பில்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் ஓரளவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக் எல்லாமே ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பைக்ஸ்க்கு காம்படிட்டராக வர்றதுனால கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாகவும் நிறைய ஃபியூச்சர்ஸோடு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா நைட்ராக்ஸ் மோனோஷாக் அப்சர்வரும் கொடுக்க போகிறாங்க அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் டெக்னாலஜியோட உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்கமிங் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 400 4WD-ஐ லான்ச் பண்ண போகிறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 300 அப்படிங்கிற ஒரு க்ரூசர் மோடா சைக்கிள்ங்க. ரெபல் 300 பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட பிக் விங் ஷோரூம் லான்ச் பண்ணக்கு முன்னாடியே இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு CBR 150R அண்ட் CBR 250R லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்தியன் மோடா சைக்கிள் மார்க்கெட்டில் ரொம்ப கிங்காக இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு காம்படிட்டராக வரணும் அவங்களுடைய கிளாசிக் 350 அண்ட் 650 மீடியார் அண்ட் இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே அப்கமிங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெபல் 300 வந்து வரப்போகுது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் 350 கூட ஒரு மிகப்பெரிய ரைவல்னு சொல்லலாம். அப்கமிங் மீடியர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650cc வரப்போகுது. இது எல்லா பைக்குக்கும் ரைவலுங்க ரெபல் 300. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 2.5 lakhs-க்குள்ள ப்ரைஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஹோண்டாவோட பெஸ்ட்டான இன்ஜின் இருக்க போகுது. ரெபல் 300 பொறுத்த வரைக்கும் நல்ல ரிலாக்ஸ்டான ரைடிங் பொசிஷன் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன், பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ரெபல் 300 பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஷோரூம், அதாவது பிக்விங் ஷோரூமில் தான் சேல் பண்ண போகிறாங்க. நார்மல் ஹோண்டா ஷோரூம்ஸில் வந்து சேல் பண்ணுறது கிடையாது. நாலாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்க்வர்னாவோட விட்பில்லியன் 125ங்க. ஸோ இந்த விட்பில்லியன் 125 பொறுத்த வரைக்கும் 140,000 இல்லாட்டி 150,000க்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லாருமே கேடிஎம் Duke 125, Kawasaki-யோட Z125 and Yamaha upcoming launch பண்ண போற MT125-க்கு தான் மிகப்பெரிய ரைவலா launch பண்ண போறோம் அப்படினு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பிராண்டும் தான் இந்தியால அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பைக் மாடல்லையுமே சாருமாறான சேல் போயிட்டு இருக்கு. கேடிஎம்மா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து யமஹாவா இருக்கட்டும், கவாசக்கியா இருக்கட்டும், பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி ஹஸ்க்வர்னாவும் விட்பில்லியன்ல 125cc மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போறாங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் வரப்போகுது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர், அப்ரேட்டான ஹேண்டில் பார், ஒரு நியூ டிசைன் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா ஹஸ்க்வர்னாவோட அந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அன்யூஷுவல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போக போக பழகிரும் அப்படின்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் விட்பில்லியன் 125 அண்டர் 150,000 இல்லாட்டி 160,000க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட RX 100ங்க. ஸோ நேமை கேட்ட உடனே சும்மா வேற லெவல் இருக்குல்ல. ஏன்னா RX 100 வந்து ரீலான்ச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாகவே இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே RX 100 வந்து லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக RX 100 அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரெட்ரோ தீம்டு மோட்டார் சைக்கிளான XSR 125 இல்லாட்டி XSR 155 வேணா லான்ச் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக RX 100 வந்து ரீலான்ச்சிங் இந்தியாவில் கிடையாது. அப்படியே பண்ணாலும் உங்களுக்கு வந்து டூ ஸ்ட்ரோக் பைக்லாம் இப்போ யாருமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. பழைய RX மாடல் மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த மோட்டார் சைக்கிள் ப்ராண்டிலும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க, BS6 நாம்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த பைக்கோட சவுண்டாக இருக்கட்டும், அந்த பைக்கோட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், பெரியஸாக நம்ம பழைய மாடலில் பார்த்த மாதிரி இருக்காது. ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காக வெறும் பேருக்காக மட்டுமே RX 100 அப்படின்னு லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லான்ச் பண்ண மாட்டாங்க. XSR 155 வேணும்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது கடைசியாக டாப் 6ல நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS 400ங்க. அதாவது பஜாஜோட பல்சர் RS 400 அப்படிங்கிற ஒரு தாறுமாறான மோட்டார் சைக்கிள். இந்த RS 400 பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடின்னு சொல்ல முடியாது, 2018 நடந்த ஆட்டோ எக்ஸ்போலேயே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த RS 400. பட் இந்த 400cc அப்போ வந்து பெருசாக யாரும் லைக் பண்ணலை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து நிறையா இருக்குங்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட அப்பாச்சி RR 310, BMW-ஓட RR 310, இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் ஒரு பெரிய ரைவல். அதே சமயம் பார்த்தீங்கன்னா KTM-ஓட RC 390க்கும் ரைவலாக பஜாஜ் வந்து பல்சர் RS 400 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 270,000 இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த RS 400 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளாக இருக்கும். இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி அண்ட் பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ் எல்லாமே குட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டாப் 6 மோஸ்ட் அவாய்டட் அப்கமிங் பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லாட்டி நீங்கள் எந்த பைக் வந்து ப்ரோ இதெல்லாம் விடுங்க வேறு ஏதாவது பைக் வந்து இந்த பைக்லாம் இந்தியாவில் லான்ச் ஆனால் வேறு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் எந்த பைக் நினைக்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லேயே ப்ரோ எனக்கு இந்த பைக் தான் ப்ரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த பைக்கை சொல்லுவீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தட்டி தான் விட்டுருங்களேன். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.